வணக்கம் நான் ராஜி இன்னைக்கு சயின்ஸ் ஃபேக்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வீடுகளில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனை என்றைக்கோ ஒரு நாள் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க தரையில் எலுமிச்சன் சாறு பட்டது அப்படின்னா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் திட்டுகள் வெள்ளை நிற திட்டுகள் இருக்கும் அல்லது ஒயிட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா லைட்டாக அந்த இடத்துல ஒரு நுரை பொங்கி வர்ற மாதிரி பொறிஞ்சு போனது மாதிரி ஆகும் இல்லைங்களா அது எதனால் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சை சாரெல்லாம் சிட்ரிக் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து பத்து சதவிகிதம் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சிமெண்ட்டாக இருந்தாலும் மார்பிளாக இருந்தாலும் கண்டிப்பாக கால்சியம் வந்து அதில் அதிகமான ஒரு கன்டென்ட்டா வந்துட்டு இருக்கும் இப்போ சிமெண்ட் தரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் சிலிகேட்ஸ் அண்ட் கால்சியம் அலுமினேட்ஸோடைய ஒரு கலவை தான் சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தரையில் இந்த சிற்றிக் அமிலம் படும்போது அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும் அந்த கெமிக்கல் சேஞ்சோடைய ப்ராடக்டாக கெமிக்கல் சாரி கால்சியம் சிட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த கால்சியம் சிட்ரேட்டு தான் அந்த ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ்க்கு அல்லது அந்த பொறிஞ்சு போய் நுரைச்சி வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குரல் வந்து தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்கின்ற தலைவனுக்கு ஒரு குற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர் சொன்ன இந்த குரல் வந்து ஒரு ராஜாவுக்கு மட்டும் கிடையாது அன்றாட வாழ்வில் எல்லாருக்குமே வந்து இது ஒத்து போகக்கூடிய ஒரு குரல் அப்படின் தான் சொல்லணும் கலோக்கியலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க முதல்ல உங்களோட சட்டையில் லீக் ஆகக்கூடிய இங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கு பெண் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ இந்த பேனால் இருந்து மை கசிஞ்சது அப்படின்னா அதை கவனிக்கிறதை விட்டுட்டு அடுத்தவங்க முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்ற பார்ப்பாங்க அதாவது தாங்கிட்டே இருக்க குறை தாங்கிட்டே இருக்க பிரச்சனையை கவனிக்காம மற்றவங்களுடைய பிரச்சனையில வந்து அதிக கவனம் செலுத்தும் போது கண்டிப்பா அது எல்லாருக்குமே கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய குறைகள் என் மொத பார்த்து ஆராய்ந்து அதை நீக்கிட்டு அடுத்த அதுக்கப்புறமா வந்து பிறர்களுடைய குறைக்கு நம்ம தேவைப்பட்டால் வழி சொன்னோம் அப்படின்னா எல்லோருமே வந்து பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்பயும் போல் இன்றைக்கி நாள் ஒரு நல்லது ஒரு ஆரம்பமாக இருக்கும் நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்டோடு பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்